கர்த்தர் நல்லவர். தடைகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது, ஆனாலும் ஆண்டவர் நிச்சயமாக இந்த நாளிலே தடையெல்லாம் அகற்றுவார் என்று விசுவாசத்தோடு நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? மகா இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக மீண்டுமாக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அநேக திட்டங்களை போட்டிருந்தோம், ஆனால் உமக்கு ஒரு சித்தம் இருக்கிறது என்கிறதை நாங்கள் உணர்கிறோம். அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. We got so many plans, Lord, but finally your plans will be fulfilled, Father. We commit ourselves to your will. உம்முடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை சந்திக்க வேண்டும். உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு பலத்தை கொடுக்கட்டும், ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். நீர் அதை செய்யப்போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படியே ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிப்போமா? வாங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்மை போற்றுகிறோம், போற்றுகிறோம். நீ நல்லவர், கிருபை நிறைந்தவர். தடைகளை இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம். உன் நாமத்திலே கூடும் பொழுது உம்முடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது. நீர் போதுமானவராக இருக்கிறார். எங்களுடைய சித்தம் அல்ல, எங்களுடைய திட்டம் அல்ல, எங்களுடைய ஞானம் அல்ல, எங்களுடைய ப்ரிப்பரேஷன் இல்லை சுவாமி, எல்லாம் உம்முடைய கிருபை என்று நாங்கள் நம்பி ஆண்டவரே உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீர் போதுமானவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் நீங்கள் இடைபடுங்க ராஜா. உம்முடைய பிள்ளைகள், ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளை இந்த நாளில் விசேஷமாக ஆசீர்வதியுங்க. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஐயா, நன்றி, நன்றி. எங்களை தாழ்மைப்படுத்துகிறோம். எங்கள் பெருமைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்திலே நிர்மலமாக்குறோம். உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். We humble ourselves, Lord. Take away all the pride in Jesus' name. And we believe, Lord, everything is possible in you. Unnamathile ellam aagum, Aandavare, aagum. Lesana kaaryam, eduvum lesana kaaryam. லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலன் உள்ளவன், பலனற்றவன், பலன் உள்ளவன், பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவதும் லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவதும் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலன் உள்ளவன், பலனற்றவன், பலன் உள்ளவன், பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம்.
காரியம் உமக்கது லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம் ஆமாண்டவரே உமக்கு எல்லாம் லேசான காரியம் தடைகளை அகற்றுவது உமக்கு லேசான காரியம் இந்த கரோனாஸ் வைரஸை அகற்றுவது உமக்கு லேசான காரியம் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது உமக்கு லேசான காரியம் எல்லா சூழ்நிலையை மாற்றி ஆசீர்வதிப்பது ஆண்டவரே உமக்கு லேசான காரியம் ஆமாண்டவரே பலன் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவர்களுக்கும் நீர் போதுமானவராக இருக்கிறீரே அதற்காக ஸ்தோத்திரம் இந்த காலை வேளையிலே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நீ என்னை மறைத்து அடியனை மறைத்து உம்முடைய பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்க ஐயா நான் அல்ல சுவாமி நீங்கள் பேசுங்க Lord, we commit ourselves, Lord. We humbling ourselves, Lord. We speak to your people, Lord. Speak to your people, Lord. நீர் வைத்திருக்கிற உன் வார்த்தை இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் உள்ளங்களிலே விதையுங்க ஐயா உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் அப்பா உம்மை போற்றுகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை வேளையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் பாவங்களை எங்கள் குறைகளை மன்னியும் எங்கள் மீறுதலை மன்னியும் எங்கள் சிந்தனைகளை மன்னியும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே மன்னித்து எங்களை ஆசீர்வதிங்க உடைய ஜீவனுள்ள வார்த்தையை கேட்கிற ஜனங்களிலேயே இன்றைக்கு ஒரு அற்புதம் ஒரு அடையாளம் நாம மகிமைப்படட்டும் ஆண்டவர் எல்லா துதிகன மகிமை உமக்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் அல்லேலூயா எல்லாரும் எப்படி நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா எனக்கு தெரியும் நீங்களாம் ஆவலாக காத்திருந்திருப்பீங்க பரவாயில்லை இந்த வழியாய் உங்களை ஆண்டுடைய வார்த்தை கொண்டு வருவதிலே மகிழ்ச்சி வருகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் இதாங்க வாழ்க்கை வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் அதையெல்லாம் நாம் சந்தித்து எதிர்த்து போராடி ஆண்டுடைய நாமத்திலே நாம் அதை ஜெயிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லேலூயா நாம் நினைப்பது போல எல்லாம் அப்படியே போகும்னு நினைக்காதீங்க இல்லைங்க பாருங்கள் இன்னைக்கு அமுதானே எல்லாம் சரியாக இருந்தது ஆனால் சரியாக இல்லை நம்ம வாழ்க்கையை நம்ம நினைப்போம் எல்லாம் சரியாக போவோம் சரியாக ஓடும் அப்படின்லாம் திட்டம் போட்டிருப்போம் ஆனால் ஆண்டவர் ஒன்று வைத்திருப்பார் போதாதுக்கின்ற பிசாசானவன் எப்படியாவது தடைகளை கொண்டு வர அவன் பல திட்டங்களை கொண்டு வருவான் பாருங்க அதையெல்லாம் அகற்றி ஆண்டவர் நம்மை சந்திக்க அவர் நல்லவராக இருக்கிறார் அல்லேலூயா இந்த நாளுக்காக குறிக்கப்பட்ட சுவிசேஷ வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன் அது யோவான் எழுதின சுவிசேஷம் 13:31-35 வரை டுடே இஸ் அ தேர்ட் சண்டே ஆஃப்டர் ஈஸ்டர் டுடே காஸ்பிள் ரீடிங் வாஸ் டேக்கன் ஃப்ரம் த காஸ்பிள் அக்கார்டிங் டு ஜான் சாப்டர் 13:31-35 யோவான் 13:31-35 வரை வாசிக்க கவனமாக கேட்பீர்களாக அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு அப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார் தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார் தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார் சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார் பிள்ளைகளே இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன் நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாதென்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் எல்லாரும் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள்
நாம் உலகமெங்கும் உள்ள திருச்சபையோடு ஒருமனப்பட்டவர்களாய் நமது விசுவாசத்தை விசுவாச பிரமாணத்தின் மூலம் அறிக்கை செய்வோம். Let us confess our Christian faith through Apostles' Creed. சேர்ந்து சொல்லுவோமா? பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னி மரியாள் இடத்தில் பிறந்து பொந்திய பிளாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையிலே அரைவுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மறுத்துயர்ந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திக்கேறி சர்வல பிதாவாகிய கடவுளது வலது பார்சித்தில் வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மறித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரே விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன், ஆமேன். இந்த விசுவாசத்திலே இறுதி வரை உங்களை காத்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவராக. ஆமேன். கர்த்தர் நல்லவர். அருமையானவர்களே, இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்பா, நீங்கள் பேசுங்க, நீங்கள் தான் இன்றைக்கி பேசணும். உங்கள் பிள்ளைகளோடு இடைப்படுங்க. நான் அல்ல சுவாமி, உன் நாமம் உயர்த்தப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, இங்கே ஆண்டவர் நாம் வாசித்த அந்த யோவான் பகுதியை மையமாக வைத்து நான் உங்களோடு பேசுகிறேன். ஜான் 13:34-35 34-35 ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன சொல்ல வருகிறார்? இன்றைக்கு உலகம் அன்பாக இருக்கவில்லை. கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்ட யூத ஜனங்கள் அன்பாக இருக்கவில்லை. வேதத்தை அறிந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதப்பாரர்கள், அவர்களும் அன்பாக இல்லை. நோ, the chosen people, the chosen nation, the servant of God, Pharisees, Sadducees, everyone. தெர் இஸ் நோ லவ். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அவங்க மாதிரி நீங்கள் இருக்காதீங்க, நீங்கள் அன்பாக இருங்க. அன்பு இல்லாத கடவுள் ஜனமாக இருந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, அன்பு இல்லாத கடவுள் ஜனமாக இருந்திருக்கிறாங்க. அன்பு இல்லாதவர்களாக இருந்திருக்கிறாங்க. கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு ஆனால் அவர்களுக்குள்ளே கடவுளுடைய அன்பு இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. அதான், அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் ஒருவர் அன்பாக இருங்கள், நான் உங்களில் அன்பாக இருந்தது போல, நான் இருந்தது போல, இந்த உலகம் இருந்தது போலல்ல, யூதர்கள் இருந்தது போலல்ல, பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஊழியக்காரர்கள் சொன்னாங்களே அவங்க இருந்தது போலல்ல. டோன்ட் கம்பேர் வித் எனிவன். பட் தி லார்ட் சேஸ், ஆண்டவர் சொல்றாரு, ஐ ஹவ் லவ்ட் யூ, ஐ ஹவ் லவ்ட் யூ. You also are to love one another. நான் உங்களை நேசித்தது போல, நான் உங்களில் அன்பு கூறினது போல நீங்கள் அன்பு கூறுங்க. கடவுள் நம்மையில் எப்படி அன்பு கூர்ந்தார், அல்லது இயேசுநாதர் நம்மையில் எப்படி அன்பு கூர்ந்தார், மனிதனாக வந்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் சிலுவையிலே சுமந்து அவர் உயிரையே கொடுத்தார். அதானங்க அவருடைய அன்பு. The sacrificial love. நான் உங்கள் மேல் அன்பு கூர்ந்தது போல நீங்கள் அன்பு கூற வேண்டும். நான் அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒரு அன்பாக இருங்கள் என்கிற புதிய கட்டளையை நான் உங்களுக்கு தருகிறேன். Telling that it's a new commandment. That means in the Old Testament, you know, there is no commandment that love one another. அன்பாக இருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் உன் மேலே அன்பு வச்சது போல் அன்பு கூறுன்னு சொல்லப்படவில்லை. தெர் இஸ் நோ. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மேலே அன்பு வச்ச மாதிரி நான் உன்னை நேசித்தது போல, இந்த உலகத்தை படைத்த கடவுள், எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறவர், அதையெல்லாம் விட்டுட்டு மனிதனாக வந்து தன் உயிரை உனக்கு கொடுத்தாரு, அந்த மாதிரியான அன்பு உன்னிடத்தில் இருக்க வேண்டும். அப்படியேப்பட்ட அன்பு
உன்னிடத்திலே வர வேண்டும். அருமையானவர்களே, அந்த அன்பிலே ஆட்கொண்டதுனால தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்தவம் இருக்கிறது. பிகாஸ் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டி, யூனோ த ரீசன் ஃபார் த கிறிஸ்டியானிட்டி, த ஹோல் வேர்ல்ட் யூனோ க்ரோன் அண்ட் எவ்ரிவேர் த காட்ஸ் லவ், பிகாஸ் ஆஃப் த காட்ஸ் லவ். Christianity is established because of God's love. The missionary came because of God's love. They share the gospel because of God's love. கர்த்தர் அவர்கள் நான் நம்மேல் அன்பு வைத்ததுனால அந்த அன்பை அறிந்து உணர்ந்தவர்கள் என்ன செஞ்சாங்க? இயேசுடைய அன்பை சுமந்து வந்தாங்க. சுமந்து உலகம் முழுவதுக்கும் வந்தாங்க. நம்மை தேடி இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்தாங்க. நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் ஒருவரில் ஒரு அன்பாக இருங்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அன்பாக இருக்கணும், இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ ஒருவர் அன்பாக இருக்கணும்னா என்ன போல நீ அன்பு கூற வேண்டும். அப்பொழுதுதான் நீ என்னுடைய சீஷன், என்னுடைய பிள்ளை, நீ கிறிஸ்தவன் சொன்னால் நீ அன்பாக இருக்க வேண்டும். அன்பு உள்ளவனாக இரு. கிறிஸ்துவின் அன்பு உன்னிலே பிரதிபலிக்க வேண்டும். 3:35 வசனம் பாருங்களேன். இஃப் யூ ஹேவ் அ பென், யூ கேன் அண்டர்லைன் தட் வேர்ஸ். நீங்கள் ஒருவரில் ஒரு அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்றிய எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார்கள். பை திஸ் ஆல் பீப்புள் வில் நோ தட் யூ ஆர் மை டிசைபிள்ஸ் இஃப் யூ ஹேவ் லவ் ஃபார் ஒன் அனதர். ஆலயம் இருப்பதனால நீங்கள் அன்புள்ளவர்கள் அல்ல. நான் ஒரு பாதிரியார் இருக்கிறதுனால, பிகாஸ் ஆஃப் ஐ எம் சர்வன்ட், ஐ எம் எ சர்வன்ட் ஆஃப் காட், அதனால் அருமையானவர்களே நான் அன்புள்ளவன் அல்ல, அன்புள்ளவன் என்று சொல்ல முடியாது. சேர்ச்சுக்கு வந்து போகிறதுனால நான் அன்புள்ளவன் சொல்ல முடியாதுல்ல. ஜனங்கள் நம்மை பார்த்து, நம்முடைய அன்பை பார்த்து அவர்கள் சொல்ல வேண்டும், இவங்க இயேசாமியுடைய சீஷர்கள், இயேசாமியுடைய பிள்ளைகள், இயேசாமியை பின்பற்றுகிறவர்கள். ஏனென்றால் இவர்கள் அன்பு உள்ளவர்கள். ஓ, இவங்க கிறிஸ்தவ பேர் வச்சுருக்காங்க, இவங்க சிலுவை அடையாளத்தை போட்டிருக்கிறாங்க, இவங்க வீட்டில் வாசலில் ஒரு சிலுவை இருக்குது, அதனால் இவங்க கிறிஸ்தவங்க. அப்படி அல்ல. உன்னை கிறிஸ்தவன் என்று எதை வைத்து சொல்ல வேண்டும்? நீ ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய ஊழியக்காரன் என்று எதை வைத்து சொல்ல வேண்டும்? நீ அன்பு உள்ளவனாக இருக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட அன்பு? இயேசுநாதர் சொல்லுகிற, நான் உங்கள் மேல் வைத்த அன்பை போல உங்கள் அன்பு இருக்க வேண்டும். இங்கதான் நம்ம கவனிக்கணும். நமக்குள்ளே ஒரு நிறைவு, ஒரு 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 வி ஹாவ் அ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓ, ஐ நோ த லார்ட், நான் வந்து ஆண்டவருக்கு பயப்படுற மனுஷன், ஐ அம் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ் மை லார்ட், அப்படிலாம் நீ நினச்சிக்கிட்டு ரொம்ப பெருமையாக உக்காந்துக்கிட்டு இருக்கிற. அதனால தான் இன்னைக்கு ஆலயம் மூடப்பட்டு இருக்கிறது. ஆலயம் முக்கியமல்ல, நீ தான் முக்கியம். ஏன்னா நீயும் நானும் தான் ஆண்டவருடைய ஆலயம். வி ஆர் த டெம்பிள் ஆஃப் காட், நாட் த பில்டிங். ஐயா, 4 வாரம், 5 வாரம் ஐயா ஆலயம் மூடி கிடக்குயா. ஆலயம் 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 ஆலயம்னு சொல்லிக்கிட்டு கடந்துமே அந்த ஆலயம் மூடிப்பட்டிருக்கு. ஏன்னா ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறாரு, ஆலயம் நீதான். இந்த ஆலயம், இந்த சரீரம், இந்த ஆத்மா கர்த்தருக்கு மகிமையாக இருக்க வேண்டும். என்னை போல நீ அன்பு கூற வேண்டும். யூ ஹாவ் டு லவ் லைக் மீ, யூ மஸ்ட் ஷோ யுவர் லவ் லைக் மீ. இன்றைக்கு நாம் உணர்ந்து ஆண்டவர் மேல அன்பு வைக்கிற ஜனமாக மாற வேண்டும். அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஒரு பழக்கம் ஆயிடுச்சு, வந்து போகிறது, அப்படி பார்க்குறது, பேசுறது, ஒரு பந்தா பண்ணிட்டு. இன்றைக்கு பாடல்கள் இல்லை,
துதி ஆராதனைகள் இல்லை. ஆமாதானே? ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அன்பு இருக்க வேண்டும். அன்பு தான் இருக்கணும். இப்போ என்னை போல நீ அன்பு காட்ட வேண்டும், அன்பு உன்னிடத்தில் இருக்க வேண்டும். அன்பு இந்த கொரோனா வைரஸில் எல்லாரும் வீட்டில் அடைக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே நீ அன்பு இருக்க வேண்டும், உன்னிடத்தில் அன்பு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அருமையான மகனே மகளே, மை டியர் காங்கிரிகேஷன், யூ ஹாவ் எ லவ் லைக் ஜீசஸ். A new commandment I give to you, that you love one another just as I love, just I have loved you, you also are to love one another. That's a new commandment to love. You must love like Jesus. மீண்டும் சொல்லுகிறேன் அருமையானவர், நீ இயேசு கிறிஸ்துவைப் போல அன்புள்ளவனாக நேசிக்கிற பிள்ளையாக மாற வேண்டும். அல்லேலூயா. ஆகவே நாம் இன்றைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், நம் மனசு மாற வேண்டும், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள் இவையெல்லாம் மாற்றப்பட வேண்டும். அருமையானவர், we need to change dear brother and sister, we have to repent, we need to commit ourselves to the Lord. Lord, change me, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, உம்முடைய அன்பு எனக்கு கொடுங்க சுவாமி. மாயமானமான ஒரு ஹிப்போக்ரேட்டான ஒரு வாழ்க்கை நான் வாழாதபடி உண்மையான உம்முடைய பிள்ளையாக அன்புள்ள மனிதனாக இருக்க உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. மார்க்கு 6 அதிகாரத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், மார்க் சாப்டர் 7, Jesus quoting from the Isaiah, the prophecy, from the word, you know, you quoting from Isaiah and telling to the disciples, telling to the Jew, அங்கே இருக்கிற கூட்டத்திற்கு ஏசியா சொன்ன வசனத்தை எடுத்து அங்கு சொல்லுகிறார். மார்க் 7:6-8 வசனங்களை நான் வாசிக்கிறேனே. மார்க் chapter 7 verse 6, அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. உதடு தான் கனம் பண்ணுது, ஆனால் அவங்க இதயம் என்னை கனம் பண்ணவில்லை, அது தூரமாக இருக்கிறது. Verse 7, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும், எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசையா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். ஏசையா தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை தள்ளி மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள், மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளை அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். என்ன சொல்கிறாரு ஏசாமிங்க? அந்த ஏசையா சொன்ன தீர்க்க தரிசனம் எடுத்து சொல்கிறாரு, இவங்க உதடு தான் என்ன ஹல்லேலூயா, ப்ரைஸ் த லார்ட், தோத்துறோம், கர்த்தர் நல்லவர், இப்படி எல்லாம் துதிக்கிறாங்க, ஆனால் அவங்க இருதயம் அல்ல. மனிதனுடைய போதனைகளை, பாரம்பரியங்களை தான் அவங்க போதிச்சு பின்பற்றி வர்றாங்க. கடவுள் சொன்னதை மனிதன் செய்யவில்லையாம். அருமையானவர்களே, எவ்வளவு வேதனையா இருக்கு. The people honors me with their lips, but their heart is far from me. In vain do they worship me, teaching the as a doctrine the commandments of men. மனிதனுடைய teaching the men's traditions and doctrine, not the word of God. ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்காமல், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லாமல், ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கப்படாமல், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இன்றைக்கு மனிதன், கிறிஸ்தவர்கள், திருச்சபை என்ன செய்கிறது? ஏசாமி அன்னைக்கே சொல்லிட்டாரு, நீ மனிதனுடைய போதனைகளை பின்பற்றாத, கடவுளுடைய வார்த்தையை பின்பற்று. கடவுளுடைய வார்த்தை, இந்த வார்த்தைக்கு நீ கட்டுப்பட வேண்டும், இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
அதனால தான் ஏசாமி சொல்கிறாரு, என்னை போல் நீ அன்பு கூறு. அல்லேலூயா! எவ்வளோ அன்பு நிறைந்த ஆண்டவர்! அவரை போல் அன்பு கூறு, இவரை போல் அன்பு கூறுன்னு சொல்லலை. நம்ம ஆண்டவர் என்னை போல் நீ அன்பு கூறு. எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க! ஏன்னா அவருடைய அன்பு அப்படிப்பட்டது. அருமையானவர்களே, அப்போ இந்த ஏசையா தீர்க்கதரிசி சொன்னாருன்னு சொன்ன உடனே அந்த தீர்க்கதரிசி அந்த வசனம் எங்கே இருக்கிறது, ஏன் அவர் சொன்னாரு, அதை நான் பார்த்தா நல்லா இருக்குல்ல. நீங்கள் ஏசையா 29:13 பார்த்தீங்கன்னா, ஏசையா 29:13 இந்த மார்க் 7 ஏசாமி கொடுத்த அந்த கொட்டேஷன் அங்கே இருக்கிறது. 29:13, அவர்கள் இருதயம் அவர் உதடு என்னை கனம் பண்ணுகிறது, ஆனால் அவர் இருதயமோ தூரமாக இருக்கிறது என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 29:13, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. And the Lord said, because this people draw near with their mouth and honor me with their lips, while their hearts are far from me and their fear of me in the commandment taught by men. கடவுளுடைய வார்த்தைக்கு பயப்படாமல் மனிதன் போதிக்கிற மனிதனுடைய போதனைக்கு பிள்ளைகள் பயப்படுறாங்களாம். புரியுதுங்களா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? இன்னைக்கு ஜனங்க எதுக்கு பயப்படுறாங்கன்னா, மனிதனுடைய கற்பனைகளை அல்லது மனிதனுடைய போதனைக்கு பயப்படுறாங்க தவிர ஆண்டவருடைய போதனைக்கு பயப்படலையா? ஐயோ, நான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறாரு, என்னை சுகப்படுத்தியிருக்கிறாரு, என் குடும்பத்தை பலப்படுத்தியிருக்கிறாரு, அவர் என்னை போஷித்திருக்கிறாரு, என் தேவையெல்லாம் சந்திக்கிறாரு, ஆகவே நான் ஆண்டவருக்கு என்னுடைய பங்கு தசமபாகத்தை நான் கொடுக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, நீ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும், அப்போ தான் உனக்கு நன்மைகள் எல்லாம்னு சொல்லுறது. ஆகவே நான் கர்த்தருக்கு பயந்து எனக்கு வருகிற ஆசீர்வாதங்களையும் நான் தசமாக கொடுக்கணும். மாறாக இன்றைக்கி என்ன செய்கிறோம்? ஓ, இன்றைக்கி வந்து சட்டம் வந்து சர்ச் ஃபண்டு ஒரு 50 வெள்ளி இன்றைக்கி கொடுத்தா போதும்னு இருக்குது நம்ம கான்ஸ்டியூஷனில். அதனால் நான் 50 வெள்ளி கொடுப்பேன். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். மனிதனுடைய சட்டங்களை, மனிதனுடைய கற்பனைகளை நீ கேட்டு அதுக்கு பயந்து நீ மெம்பராக இருக்கிறதுக்காக தான் கொடுக்குற தவிர, கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நீ அவருக்கு செய்யவில்லை. அதனால ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதம் ஏசையா முதலாம் அதிகாரத்தில் ஐசையா சாப்டர் 1:13. தயவுசெய்து உங்களுக்கு பைபிள் இருந்தால் பிரிச்சுக்கோங்க, தமிழில் இருந்தால், இங்கிலீஷில் இருந்தாலும், மலையாளம் இருந்தாலும் படிங்க. ஐசாயா 1:13 நான் படிக்கிறேன், என்னோடு சேர்ந்து படிங்க. இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். ஐ டோன்ட் யூ ஆஃபரிங், டோன்ட் பிரிங் யூ ஆஃபரிங், வெயின், இட்ஸ் அ வெயின். உன் காணிக்கை எனக்கு வேண்டான்றார், வீண் காணிக்கை எனக்கு வேணான்றார். 4 வாரம் 5 வாரம் சேர்ச்சி மூடிடுச்சு ஐயா, காணிக்கெல்லாம் ஒன்று எடுக்கலை. ஆண்டவர் உன் காணிக்கை வேணான்றார். ஆனால் சேர்ச்சி கேட்குது காணிக்கை கொஞ்சம் பேங்கிங் பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு. ஆண்டவர் சார், உன் காணிக்கை எனக்கு வேணாம். எல்லாரும் காணிக்கை அனுப்பலை. ஐயோ, நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று விசுவாசிக்கிறவர்கள், நம்புகிறவர்கள், கொடுக்கிறவர்கள் அவங்க கொடுக்குறான். உன் வீண் காணிக்க எனக்கு வேண்டாம். 13 பாருங்க, கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவறுப்பாக இருக்கிறது. நீ அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உன் ஜப கூட்டம், புது மாதத்தோடைய கூட்டம், ப்ராமிஸ் வேர்டு கூட்டம், எது எனக்கு வேணாம், அது என்னால் சகிக்க முடியாது. இங்கிலீஷ் படிச்சீங்க, பிரிங் நோ மோ வெயின்ஸ் ஆஃபரிங். இதெல்லாம் எனக்கு சுமையாய் மாறிவிட்டதுன்றார் ஆண்டவர். எனக்கு எல்லாம் சுமை, இதெல்லாம் ஐயோ பார்க்கறதுக்கே எனக்கு பிடிக்கல.
நீ வர்றதும் நீ காணிக்கை போடுறதும் நீ அலட்சியமாய் நடந்துக்கிறதுக்கும் ஒரு மரியாதை இல்லாமல் கர்த்தர் எனக்கு அவருடைய உயிரை கொடுத்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறாரே, அவருக்கு முன்பதாக என்னை ஒப்பு கொடுக்க வேண்டுமே என்று எண்ணாமல் கர்த்தருக்கு பயப்படாமல் நாம் வாழ்வது. ஆண்டவர் சொல்றார், ஐயோ இதனால் சகிக்க முடியவில்லை, என் ஜனம் அப்படி செய்யறது என்னால் சகிக்க முடியல, அதனால் ஐயா உன் காணிக்கை எனக்கு வேணான்றார். வேணாம், உன் காணிக்கை வேணாம், உன் ஆராதனை வேணாம், ஒன்று வேணாம், வேணாம். ஏன்னா நீ மனம் திரும்பவில்லை, உன்னிடத்தில் அன்பு இல்லை, நீ அன்பு இல்லாமல் எல்லாம் செஞ்சுக்கிட்டு கிடக்கிற. யூ டூயிங் விதவுட் லவ், ஐ டோ வான்ட், இட்ஸ் வெயின், இட்ஸ் வெயின், இட்ஸ் வெயின். ஏன்னா அவர் தன் உயிரை கொடுத்திருக்கிறாருல, அதனால அந்த உயிருக்கு அவர் கொடுத்த அந்த தியாகத்திற்கு மனிதன் வந்து அதுக்கு கணம் கொடுக்காததுனால ஆண்டவர், ஐயோ இந்த மக்களுக்காக என் உயிரையே கொடுத்தேனே, ஆனால் இவர்கள் அலட்சியமாக சுயநலமாக பெருமையோடு இருக்கிறாங்களே, அதனால ஆண்டவர் அவன் காணிக்க வேணாம், அவன் ஆராதனை வேணாம், அவன் பாடல் வேணாம், ஒன்றும் வேணான்றார். பதினாலாம் வசனம், உங்கள் மாத பிறப்பை பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது, அவைகளை நான் சுமந்து இழைத்து போனேன். ஆல் த ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் இஸ் ஏ நோ, ஐ டோ வான்ட். கிறிஸ்மஸ், ஈஸ்டர், ஆல் த ஃபெஸ்டிவல்ஸ், கர்த்தர் தான் அதெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய பிள்ளையா இல்லாதனால, உங்கள்கிட்ட அன்பு இல்லாதனால, ஐ டோன் எனி திங், யுவர் ஃபெஸ்டிவல்ஸ், யுவர் ஆஃபரிங்ஸ், யுவர் கேதரிங், யுவர் அசம்பிளி, ஐ டோன், எதுவுமே எனக்கு வேணாம். வருத்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் அருமையானவர்களே. எவ்வளவு வருத்தப்பட்டிருந்தா கடவுள் சொல்லியிருப்பார் அருமையானவர்களே. அதைத்தான் ஏசாமி சொல்றார், ஐயா அருமையான என் ஜனமே, யூத ஜனமே, அதை வழி நடத்துகிற பரிசேயர்களே, சதுசேயர்களே, வேத பாடகர்களே, உங்களை ஆண்டவர் பார்த்து சொல்றார், உங்க உதடுதான் என்னை கனப்படுது, ஆனா உங்க உள்ள ரொம்ப தூரமா இருக்கு, உங்க இஷ்டம் போல காரியத்தை செய்யறீங்க. பதினஞ்சாம் வசனம் பாருங்க, வெர்ஸ் 15, ஐசாயா 1:15, நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்கள் உங்களை விட்டு மறைந்திருக்கிறேன், நீங்கள் மிகுதியா ஜபம் பண்ணினாலும் தேவன் ஜபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. When you spread out of your hands, I will hide my eyes from you. நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும், நீ என்னதான் பண்ணாலும், என் கண்ணு உன்னை பார்க்காதுன்றார். இரத்தம் என்றால் பாவம், சாபம். நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்வதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நீ உன் கை வந்த ரத்தத்தில் கிடக்குன்னா பாவத்தில் இருக்கு. கடவுளுக்கு நீ மரியாதை கொடுப்பதில்லை, ஆண்டவரை நீ நேசிக்கவில்லை. அது என்ன சொல்றாரு, என்னுடைய அன்பு உங்கள்கிட்ட இல்லையா? There is no my love in you. That's the reason you can be a church leader, you can be a pastor, you can be evangelist, you can be anybody. But Jesus say, you must have my love. And you must show that my love you have to show. என்னுடைய அன்பை நீ காட்டுகிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். அதனால உன் கைகள் கரைப்படைந்திருக்கிறது பாவத்தினாலே, அதை நீ என்ன செய்யணும்? 16 வசனத்தை பாருங்க, verse 16, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்கள் மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்ததை விட்டு ஓயுங்கள். வாஷ் யுவர் செல்ஃப், make yourself clean. How we can wash our sin? You have any better soap?
இன்னைக்கெல்லாம் கையை கழுவுறாங்களே, அதே சொல்கிறார் ஆண்டவர், டுடே நீட் டு வாஷ் யூர் ஹேண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி, யூ நோ, பிகாஸ் ஆஃப் த வைரஸ். பட் ஜீசஸ், யூ நீட் டு வாஷ் பிகாஸ் ஆஃப் யுவர் சின், யூ நீட் அ ஃபர்கிவ்னஸ். இயேசுவின் ரத்தத்தினாலே நீ கழுவப்பட்டிருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் இயேசு முன்னே சொல்லிட்டான் நீ கழுவப்பட வேண்டும் என்று. அப்படின்னா என்ன? இயேசுவின் ரத்தத்தால் நீ கழுவப்பட வேண்டும். அந்த நம்பிக்கை, அந்த உணர்வு உனக்கு வர வேண்டும். I was washed by the blood of Jesus Christ. I become a new person. I become a new creation. So that I can love one another like Jesus. இயேசு உன்னை மன்னிக்காமல், இயேசு உன்னை கழுவாமல் நீ ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது? நீ ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்க முடியாது. அதனால தான் இயேசு இங்கே வேதம் சொல்லுகிறது, உங்களை கழுவுங்க. அருமையானவர்களே, நான் கடவுளுடைய பிள்ளையாக மாற வேண்டும், கடவுளுடைய அன்பு எனக்குள் இருக்க வேண்டும். சர்ச்சுக்கே வராதவங்களுக்கு, ஆராதனைக்கே வராதவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ஆமாதானுங்களே. சர்ச் மூடி இருந்தாலும் கவலை இல்லை, திறந்திருந்தாலும் கவலை இல்லை. பிகாஸ் ஏ ஆர் நாட் கோயிங் டு சர்ச், ஓகே, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஆனால் ரெகுலராக ஆராதனைக்கு வந்து ஆராதிக்கிறவங்களுக்கு ஒரு உணர்வு வரும். சும்மா வந்து ஆராதிக்கிறவங்களுக்கு பிரச்சனை, மூடி இருந்தாலும் திறந்தெல்லாம் பிரச்சனை இருக்காது. ஆனால் ஆண்டவரை ஆராதிக்க உண்மையோடு வருகிறவர்களுக்கு நிச்சயமாய் மனது வேதனையாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அம்மா, ஐயா, தம்பி, அண்ணன், சகோதரனே, சகோதரியே, தாய், தகப்பனே, உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், உன்னிடத்தில் என்னுடைய அன்பு இருக்க வேண்டும், என்னுடைய அன்பு பிரதிபலிக்க வேண்டும். நீ அன்புள்ள ஒரு ஜனமாக மாற வேண்டும். கிளீன் யுவர் செல்ஃப், wash yourself, make yourself clean, remove the evil of your deeds from before my eye. Cease to do evil. இப்படி ஆண்டவர் உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி, அவருடைய ரத்தத்தினாலே கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவருடைய பிள்ளையாக நம்மை மாற்றி அவருக்காக நிற்கும் பொழுது, வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, நம்முடைய உதடு மட்டுமல்ல நம்முடைய உள்ளம் அவரை ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, when you worship God truth and spirit, that's the Lord says. அதைத்தான் சொல்லி வருகிறார். நீ ஆவியோடு உண்மையோடு ஆண்டவருடைய பிள்ளையாக நீ வாழும் பொழுது, verse 17 பாருங்க, 17 வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்யும்படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், திக்கற்றவர்களை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விதவியின் வழக்கை விசாரியுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். Learn to do good, seek the justice, correct the oppressed, bring justice to the fatherless, plead to the widow's case. இந்த காலம் அது, நன்மை செய்ய படியுங்கள். நான் எப்படி நன்மை செய்ய முடியும்? நான் எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும்? எல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறது, எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. How I can glorify God? How I can show God's love? எப்படி நான் காட்ட முடியும் என்று யோசித்து நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். அருமையானவர்களே, Learn to do good things. நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நான் மிகவும் பாரத்தோடு, ஆண்டவரே, என்னுடைய ஜனம், நான் வழி நடத்துகிற அல்லது ஆண்டவர் உம்முடைய சார்பாக நான் நடத்துகிற இந்த பிள்ளைகள், இதை வசனத்தை கேட்கிற பிள்ளைகள், ஆவியோடு உண்மையோடு உண்மை ஆராதித்து உதட்டில் அல்ல உள்ளத்திலிருந்து உன்னை கனப்படுத்தி உமக்கு பிரியப்படுத்தி உமக்கு மகிமையான காரியங்களை செய்ய உதவி செய்யுங்க. இன்னைக்கு ஏங்க பைபிள் வேதம் படிப்பது, தியானிப்பது, ஜபிப்பது எல்லாம் மங்கி போய்விட்டது? இன்னைக்கு ஆலயத்தில் ஆமேன்னு சொல்றது கூட சிலரால் முடியல. இப் சம்மோன் இஸ் ப்ரேயிங் ஆர் பாஸ்டர்ஸ் லீடிங் இன் ப்ரேயர், அந்த ஜபத்து கடைசியில் ஆமேன்னு சொல்லணும், அதை கூட சொல்ல முடியல வாயை திறந்து சொல்றதுக்கு. வந்து சும்மா உட்காந்துட்டு போறியே, யோசிச்சுப்பார், யோசித்துப்பார்,
இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். மனம் திரும்பி ஆண்டவருடைய பிள்ளையாக மாறவும், ஜெபிக்கிற ஜனமாக நாம் மாற வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஜனமாக மாற வேண்டும். The Lord has given us opportunity to repent and we become a people of prayer, people of, you know, meditating the word of God, people are showing God's love. பத்தொன்பதாம் வசனத்தில் பாருங்க, ஐசாயா சேம் chapter 1 19th verse says, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தில் நன்மையை புசிப்பீர்கள். இஃப் யூ ஆர் வில்லிங் அண்ட் ஒபீடியன்ஸ், இஃப் யூ ஆர் வில்லிங் ஒபீடியன்ஸ், யூ ஷால் இட் த குட் ஆஃப் த லேண்ட். ஹல்லேலூயா. இட்ஸ் அ ப்ராமிஸ் ஃப்ரம் அவர் காட். ஆமாம் தானுங்களே, நீ மனசு வந்து நீ ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படியாயானால் உன் வாழ்க்கையிலே, உன் நாட்டிலே, உன் தேசத்திலே, உன் குடும்பத்திலே நன்மையான காரியங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. ஆமாம் தானே, ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், இன்னும் பலப்படுத்த விரும்புகிறார், உன்னுடைய ஜீவன் நஷ்டம் அடையக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். இட் ஷுட் நாட் பி வெயின், யோர் ஆஃபரிங், யோர் வர்ஷிப், யோர் லைஃப் ஷுட் நாட் பி வெயின். ஆகவே தான் கர்த்தர் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார், நம்மிடத்தில் உன்னிடத்தில் அன்பு இருக்க வேண்டும், உன்னிடத்தில் அன்பு இருக்க வேண்டும், என்னை போல நீ அன்பு கூறுகிற ஒரு ஜனமாக மாற வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரியே, சகோதரியை, உன்னை யோசித்துப்பார், உன்னை சோதித்துப்பார், உன்னை சோதித்துப்பார். யூ நீட் டு சர்ச் யுவர் செல்ஃப். ஆம் ஐ ரிஃப்ளெக்டிங் கிரைஸ்ட் லவ் இன் மீ? ஆம் ஐ ரெப்ரசன்ட் கிரைஸ்ட்? நான் வாழுகின்ற இடத்திலே, நான் வேலை செய்கிற இடத்திலே, நான் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு மனிதனாக இருக்கிறேனா? கிறிஸ்துவின் அன்பு எனக்குள் இருக்கிறதா? உதட்டில் தான் இருக்கா? இன்றைக்கி நிறைய உதட்டில் கணம் பண்ணுற காரியங்களை நாம் பார்க்குறோம். ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த வர்ஷிப் செமினாருங்க, 24 hours வர்ஷிப் செமினார்ஸு, 3 days வர்ஷிப் செமினார்ஸு, இதெல்லாம் ஒரு குரூப் குரூப்பாக வந்து பாடிட்டு போயிடுவாங்க, வர்ஷிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. என்னையா இது, ட்ராமாவா? ஆவியோடு உண்மையோடு உன்னை ஆராதிக்க சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவருடைய அன்பை நீ வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரு. ஜனங்க இயேசுவை அறியாமல் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க, அவர்களுக்கு நற்செய்தியை போய் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாரு. உனக்குள்ளே நீ பாடி துதித்து உனக்குள்ளே உட்கார்ந்து இருக்கணுமா? அதை ஆண்டவர் சொன்னாரு. அது மனிதனுடைய போதனை, கர்த்தருடைய போதனை. ஆத்துமா அழிந்து கொண்டிருக்கிறது. அவங்களை தேடி என்னுடைய அன்பை காட்டு, என்னுடைய அன்பை காட்டு. யூ ஹேவ் டு கோ அண்ட் ஷோ மை லவ் அண்ட் ஷேர் த காஸ்பல் ஆஃப் த குட் நியூஸ். அதுதானே ஆண்டருடைய வார்த்தை. உலகமெங்கு போய் சகல ஜாதிகளை சீஷராக்குங்க, என்னை பற்றி சொல்லுங்க, கடவுளுடைய ரட்சிப்பின் வழியை பற்றி சொல்லுங்க. டீச் தேம் அண்ட் கைட் தேம் அண்ட் லீட் தேம் அபவுட் த கிங்டம் ஆஃப் காட். தட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அ சில்ட்ரன் ஆஃப் காட். அப்படி ஒப்பு கொடுப்போமா? அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னை காண்டவர் கைவிட மாட்டார். நம்மளை ஆண்டவருக்கு சர்ச் பண்ணி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை மன்னின்னு சொன்ன ஆண்டவர் நம்மை மன்னித்து, நம்மை அபிஷேகித்து, அவர் வரங்களினாலே முடிசூட்டி நம்மை பயன்படுத்துவார். எஸ், இஃப் யூ ஒபே அண்ட் ஒபீடியன்ஸ் அண்ட் ரிபென்ட், இஃப் யூ கமிட் லார்ட் பிரதர், அவர் லார்ட் இஸ் ஹியர் டு பிளஸ் யூ. வி இஸ் ஹியர், இஸ் ரெடி டு அனாயிண்ட் யூ. He's ready to fill you with a new gift of the Holy Spirit. And the Lord will use you. Wherever you are, yes, the Lord will use you. கர்த்தர் ஊழியக்காரர்களே, இந்த காலங்களிலே எல்லாரையும் பயன்படுத்த விரும்புகிறார். எல்லாரையும் பயன்படுத்த, அதனால விசுவாசிகள் என்று சொன்னார், உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். நீங்கள் உன்னுடைய நண்பர்களுக்கு சாட்சிகளாக இருக்கலாம், குடும்பத்திற்கு சாட்சியாக, உன்னை அறிந்தவர்களுக்கு, உறவினர்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய அன்பை சொல்லுகிற ஜனமாக மாறணும்.
அவருடைய பர்வதங்களுக்கு நேராக நம்ம ஏறெடுப்போம். உன் காலை அவர் தள்ளாட விட்டார். கவலைப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கையில் இயேசாமி போதுமானவராக இருப்பார். அருமையானவர்களே, விரைவிலே நாம் எல்லாரும் ஆலயத்தில் கூடி ஆண்டவரை ஆராதிக்கிற காலம் வரும். எப்பொழுது நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீரோடு உபவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது, as a family you fast and pray, humble yourself, seek the Lord and ask the Lord to forgive you, you know, come to the Lord presence, start to pray together, pray. நம்ம கொடுத்த ஆண்டவர் கொடுத்த பெரிய ஆயுதம் ஜபம்தான். நீங்கள் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமாங்க, கவலைப்படாதீங்க, தடைகளை அவர் எடுத்து போடுவார். இன்றைக்கு வாசித்த அந்த பகுதி அதைத்தான் சொல்லுகிறார் ஆண்டவர். பிதா என்னை மகிமைப்படுத்தினார். ஜான் chapter 13 verse 31 to 35, that was the gospel reading. பிதா என்னை மகிமைப்படுத்தினார், பிதா எனக்குள் இருக்கிறார். நீங்க போய் ஒருத்தரை ஒருத்தர் அன்பு காட்டுங்க. நாம் உங்கள் கிட்ட அன்பு காட்டின போல் அன்பு காட்டினா அங்கே ஆண்டவர் மகிமைப்படுவார். அவர் லார்ட் வில் பி க்ளோரிஃபைட் ஷோயிங் லவ். நீங்கள் தான் யோசித்து பார்க்கணும், நான் எப்படி அன்பு காட்டப் போகிறேன், எப்படி கிறிஸ்துவின் அன்பு என்னிலே வெளிப்படப் போகிறது. யோசித்து பார்த்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார், அவர் போதுமானவராக இருப்பார். அருமையானவர்களே, உங்கள் குடும்பத்தில் தீமை வருகாது, அவர் காத்துக்கொள்வார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அது வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆமாம், ஒன்றுமில்லாமல் போய்விடும். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய அன்பை நான் பிரதிபலிக்க எனக்கு உதவி செய்யுங்க. யோவான் 13:34-35 மறந்துடாதீங்க. ஜான் 13:34-35, ப்ளீஸ் ரிமெம்பர் தட் வேர்ஸ். 34:35 ஜான் 13. யூ மஸ்ட் லவ் ஒன் அனதர். தட்ஸ் அ நியூ கமாண்ட்மெண்ட் வி ரிசீவ் ஃப்ரம் காட். யூ ஹாவ் டு லவ், யூ ஹாவ் டு லவ். நீ அன்பு காட்ட வேண்டும், அன்பு கூற வேண்டும். மறந்து விடாதே. அவருடைய அன்புதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் திருச்சபைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் கிறிஸ்துவின் அன்புதான். அப்படியே ஒப்பு கொடுப்போமா? அருமையான சகோதரனே, சகோதரியே, அப்படியே கண்களை மூடுவோம். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நீ எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் உன்னை கரம் பிடித்து கர்த்தர் நடத்துவார். உன் கண்ணீரை துடைப்பார். அவர் போதுமானவராக இருப்பார். உன்னுடைய அங்கலாய்ப்பை அவர் மாற்றுவார். அவர் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன், நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற தேவன். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒப்பு கொடுப்போமா? இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் செய்து வருகிறார். என் சிந்தனையில் சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்னு போராடிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுன்னு சொல்கிறாரு. போன வாரம் வெள்ளிக்கிழமை பிரசங்கம், ஆண்டவருடைய வார்த்தையை நான் இங்கே ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வெள்ளிக்கிழமைக்கான அந்த மெசேஜை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறோம். நீங்கள் வேணால் அந்த மெசேஜை திருப்பி பாருங்கள். கடைசியாக நான் என்ன செய்வேன், இவ்வளோ நாளாக பொதுவாக ஜெயின் கத்தீட்ரல் ஃபேமிலிக்காக ஜெபம் பண்ணுவேன், ஜஸ்ட் ஒரு லைன் தான். ஆனால் போன வாரத்தில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப பாரத்தோடு நான் ஜெபம் பண்ணேன். கத்தீட்ரல் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை, பெரியவங்க, குழந்தைகளை எல்லாரையும் ஆசீர்வதிங்க, உங்கள் ரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக்கொள்ளுங்க, லார்ட் ப்ரொடெக்ட் த சில்ட்ரன், யங் பீப்புள், அப்படியெல்லாம் சொல்லி நான் மிகவும் பாரத்தோடு நான் ஜெபம் பண்ணுவேன். நீங்கள் வேணால் பாருங்கள். அதில் பேசி முடிஞ்சு நான் வெளியே வரேன். பார்க்குறேன், நிறைய மிஸ் கால் இருந்தது என் ஃபோனில். என் வீட்டிலேருந்து என்னை கால் பண்ணியிருக்காங்க. என் மகள் கால் பண்ணியிருக்கா. அவங்க என்ன
அப்புறம் செல்வம் சொல்கிறார், வீட்டில் கூப்பிட்றாங்க, போனேன். ஒரு பதட்ட நிலைமை. என்னென்னா அவினியல் பேன்ஸில் எழுதும் போது கண்ணில் குத்திட்டான் அந்த லெஃப்டாக. இங்கே ஷார்ப்பான பென்சில், கர்த்தர் அவனை காப்பாற்றினார், அந்த கண்ணை பாதுகாத்தார். அல்லேலூயா. தீமைகளுக்கு நம்ம விலைக்கு காப்பாற்றிடுவார். காயம் இருந்தது, ஆனால் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் ஆண்டவர் அவரை காத்து கொண்டார். அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ எதிர்பார்க்காதது உன் வாழ்க்கையிலே வரலாம், உன் குடும்பத்திலே வரலாம். ஆனால் நீ ஆண்டவருக்குள் இருந்து உன்னை அர்ப்பணம் செய்வாயானால் உன் வாழ்க்கையிலே அவர் போதுமானவராக இருப்பார், உனக்கு பாதுகாப்பு கொடுப்பார், தீமைகளை நன்மையாய் மாற்றி போடுவார். அருமையானவர்களே, கொரோனா வைரஸை ஒரு தீமையான ஒரு வைரஸ், தொத்து நோய், அந்த சாத்தான் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து ஜனங்களை அழிக்க முயற்சி செய்தான். ஆனால் ஆண்டவர் அதை நன்மையாய் மாற்றி போடுகிறவர் என்பதை மறந்து விடாதீங்க. ஆமாதானே? நிச்சயமாக ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றி போடுவார். நாம் தொடர்ந்து ஆண்டவர் என்ன நன்மை செய்கிறார் என்று வருகின்ற வாரங்களிலே பார்ப்போம். இப்படியே ஒப்புக் கொடுப்போமா? நம் தலைகளை சாய்த்து ஆண்டவருடைய கரத்திலே நம்மளை ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த நாளிலே நீ நல்லவராக இருக்கிறீர்கள், அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. அன்புள்ளவர்களாக உம்முடைய அன்பை பிரதிபலிக்கிற ஜனமாக நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க. இன்றி தடைகளெல்லாம் அகற்றி உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள உதவி செய்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே தொடரட்டும் ஆண்டவரே. 240,000 லார்ட், 2,40,000 பேர்கிட்ட இந்த வைரஸ்னாலே மரித்து இருக்கிறாங்க சுவாமி. லட்சக்கணக்கான பேருங்க இந்த வைரஸாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது ஒரு முடிவை நீ நிச்சயமாய் கொண்டு வருவீங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னித்து நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதில் பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொருவரோடு உங்கள் கிருபை தங்கட்டும் ஆண்டவரே. உன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து தகப்பனே ஆசீர்வதிங்க. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவைகளை சந்திக்கிறீர்கள், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சாமி. அன்பை நாங்கள் பிரதிபலிக்க உதவி செய்யுங்க. யாரெல்லாம் கண்ணீரோடும் வேதனையோடும் தேவையோடும் உடைய சமூகத்தில் இருப்பார்களானால் ஆண்டவரே அவங்களை சந்தியும் கர்த்தாவே. அன்பு எங்களிடத்திலிருந்து வரட்டும் சாமி. லார்ட் மோல் மீஸ், லார்ட் மோலஸ், லார்ட் எங்களை நொறுக்கி உருக்கி உருவாக்குங்க ராஜா. எல்லா பெருமைகளையும் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்கட்டும். டேக் ஆல் த ப்ரைட் லார்ட், பி ஹம்பிள் அவர் செல், ஃபில் வித் யுவர் லவ் லார்ட். உம்முடைய அன்பினாலே எங்களை நிரப்புங்க. இன்றைக்கு உம்முடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்டிப்பான நன்மைகளை காண உதவி செய்யுங்க. இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே நன்மைகள் பெருகட்டும் ஆண்டவரே. உன் நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி தகப்பனே, நன்றி. குடும்பங்களுக்கு நீ தகப்பனாக தலைவராக இருங்க. ஆறுதல் படுத்துங்க, பலப்படுத்துங்க. தீமைகள் ஆண்டவரே வராதபடி காத்துக்கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வி ப்ரேயிங் ஃபார் ஸ்பெஷலி ஆஃப் யங் பீப்புள் லார்ட். அவங்க மனசை பலப்படுத்துங்க, சிந்தனைகளை ஒழுங்குபடுத்துங்க, உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. வயதானவர்களை ஆசீர்வதிங்க. தனியாக இருக்கிறவர்களுக்கு கிருபையை தாங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் நன்மையான காரியங்கள் கிருபைகள் பெருகட்டும். ஆசீர்வதிக்கிறேன் நாமத்திலே ஆண்டவரே. வழி நடத்துங்க. இந்த மே மாதம் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே எல்லாரும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க.
உம்முடைய சன்னதியிலே நாங்கள் வந்து பரிசுத்த ராப்போஜனத்திலே கலந்து கொள்ள முடியவில்லையே, எடுக்க முடியவில்லை அப்பா. அதை இன்றைக்கு நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. எங்கள் பாவங்களை மன்னியம், எப்படியெல்லாம் அலட்சியப்படுத்தியிருக்கிறோம். இந்த உதடுதானே கனப்பண்ணினது, எங்கள் உள்ளம் இல்லை அப்பா. ஒரு விஷயம் மன்னித்து ஆண்டவரே, உண்மையோடு உம்மை கனப்படுத்த, உண்மையோடு உம்முடைய அன்புள்ள பிள்ளைகளாக நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரே. உன் நாமத்திலே அந்த கொரோனா வைரஸை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் நிர்மலமாக்குறோம். இந்த உலகத்தை விட்டு இயேசுவின் நாமத்திலே நாங்கள் விரட்டுகிறோம். அது உங்களால் முடியும், அதை செய்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்ணில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக, அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல பாவ கடனில் எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்பண்ணாமல் தீர்ந்து ரட்சித்தரலும், ராஜ்யம் வல்லம் மிகுமையும் என்றென்று கும்பிடவிகளே, ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமதாவியோடும் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன் பேரில் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் ஏறெடுத்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு 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 செய்தியை, ஒரு ஒரு அறிவிப்பை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். வருகிற புதன்கிழமை வி ஹேவிங் எ ஒரு பைபிள் மெடிடேஷன், வேத பாடம், மாலை 8 மணிக்கு ஆன்லைனில் நான் வருவேன். சில பைபிள் காரியங்களே, ஐ எம் திங்கிங் அபவுட் ஷேரிங் அபவுட் ஏர்லி சர்ச் கம்பேரபிள் ஸ்டடி, ஏர்லி சர்ச் அண்ட் டுடே. இன்றைக்கு இருக்கிற சபையும் ஆதி சபையை குறித்தான சில காரியங்களை நாம் மெடிடேட் பண்ண போகிறோம். இட்ஸ் லைக் அ பைபிள் ஸ்டடி. வெனஸ்டே, எவ்ரி வெனஸ்டே வில் ஹவ் பைபிள் ஸ்டடி 8 PM. பைபிள் ஸ்டடின்னு சொல்கிறத விட இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ மெடிடேஷன்ஸ், சரிங்களா? புதன்கிழமை 8 மணிக்கு நான் உங்களை மீண்டும் சந்திப்பேன். வெள்ளிக்கிழமை 6:30 மணிக்கு எழுப்புதல் சுகமளிக்கும் கூட்டம் இருக்கும். எவ்ரி ஃப்ரைடே 8 o'clock தெர் வில் பி ரிவைவல் ஹீலிங் சர்வீஸ். அண்ட் எவ்ரி சண்டே 9:30 PM. ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய சிஸ்டம் எல்லாம் ஒழுங்காக வேலை செய்யணும். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அருமையானவர்களே. உங்களுக்கு தெரியும், நாம் சுங்காய் லங்காப்பில் ஊழியம் ஆரம்பித்திருக்கிறோம். 95% தே ஆர் நாட் அ பிலீவர்ஸ், பட் அவருக்கு மத்தியிலே ஊழியம் செய்து ஆண்டோடைய அன்பை இந்த காஸ்பிளை அவர்களுக்கு தெரிவித்து வருகிறோம். சுங்காயில் ஒரு வீடை வாடகை எடுத்து அங்கே ஊழி அதை கொஞ்சம் ரெனோவேட்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். விரைவிலே அங்கே அப்புறம் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் அப்பப்போ சாப்பாடெல்லாம் கொடுத்து உதவி செய்கிறோம். அங்கே ஒரு இவாஞ்சலிஸ்டை அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறோம். இவெல்லாம் நம்ம மாதத்துக்கு ஏறக்குறைய அரௌண்ட் 2,500 to 3,000 ஒரு செலவு இருக்கிறது. அந்த ரெண்டல், இவாஞ்சலிஸ்க்கு அலவுன்ஸு, மற்ற செலவுகள்லாம். அப்படி என்றால் ஒரு வருஷத்துக்கு ஏறக்குறைய 30,000 இல்லை, 25,000 to 30,000. இஃப் யூ ஆர் மூவ்ட், நீங்கள் ஆண்டர் உங்களோடு பேசினால், நீங்கள் இடைப்பட்டார், நீங்கள் மாதம் இந்த சுங்காய் லங்காவுக்கான அவுட்ரீச்சுன்னு சொல்லி உங்கள் நீங்கள் அதுக்கு காணிக்கை கொடுக்கலாம்.
You can give an offering, love offering for the outreach ministry in Sungkai and Lanka. Illatina, you can give a grant. அப்படி கர்த்தர் ஏவப்பட்ட ஒரு தொகையை நீங்கள் ஆண்டவருக்கு மகிமையாக கொடுங்க. அருமையானவர், நீங்கள் கொடுக்குற இந்த பணம் ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கு ஊழியம் செய்வதற்காக பயன்படுகிறது. நிச்சயமாக ஆண்டவர் சுங்காய் லங்காப்பை ஆசிர்வதித்து அங்கு ரெண்டு சபைகளை கர்த்தர் கொண்டு வருவார். ஐ பிலீவ் ஸ்ட்ராங்லி நோ வி கோயிங் டு ஹாவ் டூ மோர் காங்கிரிகேஷன் இன் சுங்காய் அண்ட் லங்கா. ஸோ வி ஹாவ் டு டூ சம் ஃபவுண்டேஷன் ஒர்க். We have to share gospel. We need to pray. தயவுசெய்து உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. இந்த இடத்துக்காக, ஊழியத்திற்காக, லங்காவுக்காக, சுங்காய்க்காக உங்கள் ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அங்கே அறியாத ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். அங்கே ஊழியம் செய்கிற பாஸ்டர் பாஸ்டர் டேவிட் குமார் அவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அவருடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் போதுமானவராக இருப்பார். ஹல்லேலூயா. உங்களை எல்லாரும் மீண்டும் வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக இருங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். காட் பிளஸ். டேக் கேர்.